ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2 ஃபோர்த்து சம் பார்க்குறோம். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் பெர்பண்டிகுலர், இந்த மாதிரி சிம்பிள் போட்டு ஆர் போட்டால் பெர்பண்டிகுலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்பண்டிகுலர் லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்து A5,1 பி. பீன்றது என்ன பாயிண்ட்டுன்னு தெரியாது. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், பீன்றது ஒரு மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 4,2 அண்ட் -6,4 அப்படின்ற ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் கற்பனை பண்ண தெரியணும். அதாவது ஒரு லைனு, அந்த லைனோட ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 4,2 அண்டு -6,4, இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட்டு தான் பி. இங்கிருந்து ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட ஒரு பாயிண்ட்டு பி, இன்னொரு பாயிண்ட்டு ஏ. ஸோ இந்த லைனோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த லைனோட ஸ்லோப் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெண்டு பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா பீன்ற பாயிண்ட்டு கிடைக்கும். இந்த பீன்ற பாயிண்ட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீன்ற பாயிண்ட்டோட இந்த ஏன்ற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டு, ரெண்டு பாயிண்ட் இருந்ததுனாக்கா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 - y1, x2 - x1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஸ்லோப்பை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பெர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, ஒரு பெர்பண்டிகுலர் லைன் இருக்குது. இந்த லைனோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைனோட ஸ்லோப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனோட ஸ்லோப்பையும் இந்த லைனோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். இதுதான் கான்செப்ட். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன், இந்த லைனோட ஸ்லோப்பு என்ன ஆஃப் எ லைன், பெர்பண்டிகுலர் டு த லைன், இந்த லைனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது இந்த லைன். ஸோ ஏன்ற பாயிண்ட்டு அண்ட் தென் பீன்ற பாயிண்ட், P is the midpoint of line segment joining the points. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் தான் பி. இந்த லைனோட ஸ்லோப் வேணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தோட ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதை இதோட ஸ்லோப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் பி, பின்றது எப்படி இருக்கும்னா, இதையும் இதையும் ஆட் பண்ணணும். 4 - 6/2, இதையும் இதையும் ஆட் பண்ணணும். 2 + 4/2, இதுதான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, x1 + x2/2, y1 + y2/2, இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். x1 + x2/2, அப்புறம் y1 + y2/2. இப்போ இது ரெண்டும் மைனஸ் தான் ஆகும். இது வேறு சிம்பிள், இது வேறு சிம்பிள், அதனால் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, பீன்ற பாயிண்ட் வந்து -2/2, 4 - 2 ஆட் பண்ணோம்னா 6/2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், இது 1, இது 3. அப்போ பீன்ற பாயிண்ட் வந்து -1,3. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏன்ற பாயிண்ட் தெரியும், ஏன்ற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 5,1 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா இதோட ஸ்லோப்பு கிடைக்கும். ஸோ அப்போ அதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், m = y2 - y1 / x2 - x1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y2 - y1 - 3 - 1 - x2 - x1 - 1 - 5 = இதில் 3 - 1 போச்சுன்னா 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் -6, ரெண்டும் ஒரே சிம்பிள் தான். இது 1 டைம், இது 3 டைம், = -1/3. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஸ்லோப் பெர்பண்டிகுலர் டு எம் இஸ் எப்படி இருக்கும். இதுக்கு இதுதான் ஸ்லோப்னா, இதுக்கு பெர்பண்டிகுலர் ஸ்லோப் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சிம்பிள். பெர்பண்டிகுலர் ஸ்லோப் வந்து இதே ஸ்லோப்பை மைனஸால் மல்டிப்பிள் பண்ணி இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, -3/1. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3
த்ரீ தான் வந்து ஸ்லோப். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னு கேட்டால், எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இங்கே எம் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எம் ஒன் அப்படின்றது இதோட ஸ்லோப்புன்னு வச்சுக்கலாம், மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணணும். இந்த ஒன் பை த்ரீயை அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, கொண்டு போய் கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, எம் டூ ஈக்குவல் டு த்ரீ. இங்கே இருக்கிற த்ரீ ஒன் கூட மல்டிப்ளை பண்ணால் த்ரீ. ஸோ அதனால தான் நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.